நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2. இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 நமது குழுவின் சார்பாக நம்ம பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக இந்த தாள் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜானது கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் பேஜானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த டெஸ்டானது உங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளுமே நம்ம ஷெடியூல் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறோம். ஸோ இந்த 2 டெஸ்ட் பேஜுமே, ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டம்பரில் ஆரம்பிச்சிச்சு, இன்னொரு டெஸ்ட் பேஜானது அக்டோபரில் சொல்லி நம்ம நினச்சிட்ருந்தோம். ஒரு டெஸ்டானது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து இனியும் டெஸ்ட் பேஜ் தேர்வினுடைய நாட்கள் அறிவிக்கப்படாத சூழ்நிலையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தேர்விற்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாட்கள் இருப்பதால் ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக நம்முடைய குழுவை தொடர்பு கொண்டும் சரி, டெஸ்ட் பேஜை குறித்த தகவல்கள் தொடர்ச்சியாக நாள்தோறுமே கேட்டுக்கொண்டு இருப்பதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், டெஸ்ட் பேஜினுடைய க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் அதோடைய பிடிஎஃபை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த பிடிஎஃபை குறித்த முழுமையான தகவல், எப்படி அந்த பிடிஎஃபை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அந்த பிடிஎஃபை எப்படி நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம், எப்படி நீங்கள் பெறணும், அதற்கான கட்டணம் எவ்வளவு என்பதை குறித்த முழுமையான தகவலானது இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கொடுக்க போகிறோம். ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பினை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும். நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2. ஸோ இந்த போட்டித் தேர்விற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் க்வெஸ்டின் பேட்டர்ன் சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் க்வெஸ்டினுடைய பிடிஎஃப் கொடுக்குறோம். இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு அடுத்து இங்கிலீஷோட டெஸ்ட்டோட க்வெஸ்டின் பிடிஎஃப் நம்ம இங்கிலீஷுக்கு கொடுத்துறோம். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் டிபார்ட்மெண்ட்டு, இந்த சோசியல் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுறது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி வந்துடுது. ஐந்தாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸோட க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சிடறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபீஸாக தமிழுக்கு வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷோடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 200. ஸோ சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 300 மாற்றிருக்கோம். அதே மாதிரி சோசியல் சயின்ஸுக்கு 300, மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் சைக்காலஜிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக சைக்காலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வினா விடைகளானது நம்ம பிடிஎஃபாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 400 ரூபீஸ் வரும். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு 400 ரூபீஸ் வரும். டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு மெட்டீரியலோடு இணைந்த டெஸ்ட் பேஜாக இருக்கும். ஓரிரு நாட்களில் அதற்கான ஷெடியூல் ஆனது நம்ம கொடுத்துருவோம். ஸோ சைக்காலஜியோட டெஸ்ட் பேஜ் சரிங்களா, அந்த சைக்காலஜியோட டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபீஸ் வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். மெட்டீரியலோடைய பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜானது உங்களுக்கு நம்ம நினைச்ச போகிறோம், கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் நம்ம 200 ரூபீஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனுடைய கண்டென்ட்டு எப்படி இருக்கும் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்வியானது இந்த க்வெஸ்சன் ஆன்சரை மட்டும் படித்தா போதுமா, ஆனால் போதுமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுதான் சொல்லி ஒரு லிமிட்டட் வைக்க முடியாது. நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம படித்ததை எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம், திறமையாக வந்து சோதிப்பதற்கு இது ஒரு கருவியாக நம்ம வச்சுக்கலாமே தவிர இந்த க்வெஸ்சன் பேட்டர்னை மட்டும் வச்சுக்கிட்டு இதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிட்டு என்ன பாஸ் ஆக முடியுமான்னா மார்க் வரும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்குங்கிறத நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வங்கி ப்ரொவைட் பண்ணுறோம்.
ஸோ அந்த வினா வங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்ம இண்டிவிஜுவலாகவே நம்ம வினா வங்கி கொடுக்குறோம். ஸோ அந்த வினா வங்கியை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், அந்த வினா வங்கியை நீங்கள் மதம் மட்டும் படித்தாலே போதும், அதை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வினா வங்கியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிஎஃபாக மேஜருக்கு மட்டும் வாங்கிக்கிட்டிங்கன்னா 700 வரும். ஸோ தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இது மூணையும் சேர்த்தோம்னா 400 ரூபீஸ் வரும், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வினா வங்கியினுடைய டீட்டெயில்ஸ், சரிங்களா. ஸோ இந்த கொஷின் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் தமிழுக்கு எந்த மாதிரி, நீங்கள் தமிழில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைம் 6th தமிழில் நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு 100 கொஷின் கொடுத்துருப்போம், நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டேம் 2, டேம் 3, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6th தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 450 வினாக்களானது நம்ம நினைச்சிருக்கோம் தொகுத்து கொடுக்குறோம். ஸோ இந்த 450 வினாக்களோட 6th நீங்கள் பார்த்தாலே ஓரளவு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா 7th பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு டைம், அதாவது அதோட 2 பாடம், 1-5 யூனிட், 1-4, சரிங்களா, யூனிட் 1-4 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 75 கொஷினும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5-9 75 கொஷினு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 150 கொஷினு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 300 வினாக்களானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் 7th க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது போக 8th தமிழை எடுத்துக்கிட்டோம்னா இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8th 350 வினாக்களும் 300 வினாக்களானது நம்ம 8th க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 9th தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு டேம், அதாவது ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஒரு 100 கொஷினு, அடுத்த ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து 5th யூனிட் வரைக்கும் ஒரு 100 கொஷினு, 5th யூனிட்லேருந்து 9th யூனிட் வரைக்கும் ஒரு 100 கொஷினு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஒரு 100 கொஷினு. ஸோ டோட்டலாக 9th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 கொஸ்டின் வந்து 9th நம்ம என்ன செஞ்சுருக்கோம் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி 10th பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 கொஸ்டின், சரிங்களா. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் இது 100 கொஸ்டின், 1-5 வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட் வந்து 100 கொஸ்டின். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 10th பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா சரி இங்கே வந்து வேறு எதுவும் வந்துருக்குது மாற்றிக்கோங்க, 11th 12th ஒரு 1100 வினாக்கள். ஸோ இந்த 1100 வினாக்கள் 11th 12th எப்படி கண்டக்ட் பண்ணியிருக்கோம், 11th இருந்து ஒரு 400 வினாக்கள், ஸோ 12th இருந்து ஒரு 400 வினா, ஸோ 800 வினா ஆயிடுச்சா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் 11th 12th ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ஒரு 300 வினா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1100 வினா வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தமிழுக்கு வந்து நம்ம டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின், 6th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 450, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1050, அடுத்து 1450, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2450 2850 வினாக்களானது தமிழுக்கு நம்ம நினைச்சிடறோம் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். 2850 வினா மற்றும் விடைகளானது இருக்கும், நண்பர்கள் இந்த வாய்ப்பினை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக கொடுத்துருக்கோம், அதேமாதிரி அதில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் வைஸாக. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்கு 1500 கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்கும், 225 பக்கங்களை உடையது இங்கிலீஷுக்கு. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சயின்ஸு. இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பேஜுன்னு பார்த்தோம்னா 850 பக்கங்களானது என்ன செய்யும் இந்த சயின்ஸில் இருக்குது. ஸோ சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 6th சயின்ஸு டேம் 1 உங்களுக்கு 150 வினாக்களும், அதே மாதிரி டேம் 2 100 வினாக்கள், டேம் 3 100 வினாக்கள். ஸோ அப்போ 6th சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 350 வினாக்களானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் 6th தமிழுக்கு வந்து சயின்ஸுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி 7th சயின்ஸை எடுத்துக்கிட்டோம்னா 450 150 வினாக்கள், 450 வினாக்களானது நம்ம கொடுத்துருக்கோம்.
ஸோ அதே மாதிரி எயித்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், எயித்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் அதுலேயும் 450 கொஸ்டின். ஸோ நைன்த்தை வந்து நம்ம ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு பிரிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே 200 கொஸ்டின் சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், 600 வினாக்கள் ஆனது நைன்த்தில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் 150 கொஸ்டின்னு, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 150 கொஸ்டின்னு, 300 கொஸ்டின்னு. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வைஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் வைஸாக 1500 கொஸ்டின் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன் வைஸாக ஃபுல் டெஸ்ட்டாக 1000 கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக கிரியேட் பண்ணியிருக்கிறது 6th 350, 7th 450, ஸோ 800 கொஸ்டின் சரிங்களா. ஸோ அடுத்து 8th 450 கொஸ்டின், அப்போ 1250, 6th 1250, 9th 600 கொஸ்டின், 1850, 2150 சரிங்களா, 2150, இது ஒரு 1000 கொஸ்டின், 3150 வினாக்கள், 3150 வினாக்களானது நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், சயின்ஸ் மேஜரில் எடுத்திருக்கோம். ஸோ இதனுடைய பிடிஎஃப் சொல்லி பார்த்தோம்னா நம்ம என்ன செய்கிறோம், மொத்தம் 300 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பிடிஎஃபாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அமௌண்ட்டு கொட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ 300 ரூபா பே பண்ணி இந்த பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதே போக வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாக்ரஃபின்ட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், பிரிச்சிட்டோம். பிரித்து 6th ஹிஸ்ட்ரி, 6th பாலிட்டி, 6th ஜாக்ரஃபி, அதே மாதிரி 7th ஹிஸ்ட்ரி, 7th பாலிட்டி, 7th ஜாக்ரஃபி, அதே மாதிரி 8th ஹிஸ்ட்ரி, 8th பாலிட்டி, 8th ஜாக்ரஃபி, 9th ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி 9th பாலிட்டி, 9th ஜியாகிரபி, 9th எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஸ்டின், 10th ஹிஸ்ட்ரி ரெண்டு பார்ட்டு கொடுத்துருக்கோம், பார்ட் 1 பார்ட் 2, டோட்டலாக 200 கொஸ்டின். அதே மாதிரி 10th பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 700 கொஸ்டின் இருக்கும். அந்த 700 கொஸ்டினை நீங்கள் பார்த்தாலே போதும், பாலிட்டிக்குன்னு நீங்கள் இதை பார்த்தா கூட போதும் சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10th ஜியாகிரபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 3 பார்ட்டாக கொடுத்துருக்கோம் 10th ஜியாகிரபி. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் முதல் 3 யூனிட் கொடுத்துருக்கோம், அடுத்து 4, 5, 6, 7 யூனிட்டு, அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 10th வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு 200 கொஸ்டின், அடுத்து 6th to 8th உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம என்ன செஞ்சிடலாம், 550 வினாக்களை உள்ளடக்கி நம்ம ரிவிஷன் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி 6 to 10 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி 9th 10th ஜியாகிரபி, 11th 12th ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் டெஸ்ட்டு 1500 கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டானது 300 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு என்ன செஞ்சுருக்கோம், பிடிஎஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இந்த லெசனை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை நீங்கள் ரீகால் பண்ணும் பொழுது இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பினை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த டெஸ்ட் கொஸ்டினுடைய பிடிஎஃப் தேவைப்படக்கூடிய நண்பர்களும் சரி, அடுத்த நமது குழுவின் சார்பாக வழங்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சைக்காலஜிக்கு நம்ம கொடுக்க போகிறோம், அதுவுமே யூனிட் வைஸாக கொடுக்கக்கூடிய அந்த தேர்வையும் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழு வழங்கக்கூடிய பயிற்சிகள் மாதிரி தேர்வுகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.